தேவன் ஒரு கூட்டம் ஜனங்களை பார்த்து பரிதாபப்படுகிறார். அவங்க யாருன்னு பார்ப்போம். ஏசாயா 5:20-21 வசனங்களில் தேவன் இப்படி சொல்கிறார், தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. சொல்றது யாரு? தேவன். யாரை பார்த்து சொல்றாரு? நம்மளை பார்த்து சொல்றாரு. என்னவா பாருங்க, தீமையை நன்மைன்னு சொல்கிறவங்க, நன்மையை தீமைன்னு சொல்கிறவங்க, இருளை வெளிச்சம்னு சொல்கிறவங்க, வெளிச்சத்தை இருள்னு சொல்கிறவங்க, கசப்பை தித்திப்புன்னு சொல்கிறவங்க, தித்திப்பை கசப்புன்னு சொல்கிறவங்க, சொல்லி சாதிக்கக்கூடியவர்கள், தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. இன்றைக்கு நமக்கு தெரியும், நிறைய ஜனங்க ரொம்ப சாமர்த்தியம், ரொம்ப புத்திசாலித்தனம், தங்களை ஞானிகள்னு எண்ணி துணிகரமாக உண்மையை பொய்யை போல பேசுவாங்க, பொய்யை உண்மையை போல பேசுவாங்க, இல்லாததை இருக்கிறது போல சாதிப்பாங்க, இருக்கிறத இல்லாத போல பேசுவாங்க. ஆண்டவர் அவங்களை குறித்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அவங்களுக்கு ஐயோன்னு ஆண்டவர் அவங்கள பார்த்து பரிதாபப்படுகிறார். அநேக இடங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, மெச்சிக்கொள்கிறோம் இல்லையா, ஐயோ அவங்ககிட்ட கொடுத்துட்டிங்களா இனி கவலைப்படாதீங்க வேலையாயிடும், அவர்கிட்ட கொடுத்துட்டிங்களா இனி கவலைப்படாதீங்க வேலையாயிடும், அவருக்கு தெரியும் எப்படி கையெழுத்து வாங்கிட்டு வரணும்னு, அவருக்கு தெரியும் எப்படி அதுக்கு அங்கீகாரம் வாங்கணும்னு, அவருக்கு தெரியும் எப்படி இந்த காரியத்தை நடத்தணும்னு. அவ்வளோ சாமர்த்தியங்க, ஒரு முறை கூட அவர் தோத்தது இல்லைங்க. இப்படிலாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா. ஆண்டவர் அவங்கள குறித்து சொல்கிறாரு ஐயோன்னு சொல்கிறாரு. அவங்கள குறித்து தேவன் பரிதாபப்படுகிறார். என்னை கேட்குற சகோதரன், சகோதரிய, நண்பனை விழித்து கொள்ளுங்க. யார் சொல்கிறார்? தேவன் சொல்கிறாரு. இந்த உலக வாழ்க்கை நம்ம இப்படியே உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. மிக குறுகிய வாழ்க்கை உலக வாழ்க்கை. நம்ம மரணம், பூமியில் சம்பவிக்கக்கூடிய மரணம் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு கிடையாது, நித்திய வாழ்க்கையினுடைய ஆரம்பம். நம்முடைய மூச்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் மோட்சம் இருக்குது, நரகம் இருக்குது, நித்திய வாழ்க்கை இருக்குது, யாரும் தப்பிக்க முடியாது. அதுதான் தேவன் சொல்கிறார் பாருங்கள். பிரசங்கின் புஸ்தகம் 12:13-14 தேவன் அப்படி சொல்கிறார் பாருங்கள். காரியத்தின் முடிவை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனிதர்கள் மேலும் விழுந்த கடமை இதுவே, ஒவ்வொரு கிரியையும் மறைவான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பார்த்துக்கோங்க, இன்றைக்கு துணிகரமாக அரசியல்வாதிங்க, தொழிலதிபர்கள், வியாபாரிங்க, இன்னும் அநேக ஜனங்க, இன்னும் அநேக ஜனங்க எவ்வளோ பேரை ஏமாற்றி, எவ்வளோ பொய் சொல்லி, எவ்வளோ திருடி, எவ்வளோ ஜனங்களை வஞ்சித்து, எப்படிலாம் பார்த்துக்கோங்க, பல காரியங்களை செய்கிறாங்க. அவங்க நினச்சிட்ருக்கிறாங்க தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்களுமாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார் அவங்களுக்கு ஐயோன்னு. புரியுதா? அவங்களுக்கு செய்கிறது, அவங்க என்ன செய்கிறாங்கன்ற அவங்களுக்கு தெரியல, நினச்சிட்ருக்கிறாங்க இதுதான் வாழ்க்கை, இவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்ருக்கிறாங்க, தெரியல. ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரும், ஒரு நாள் தேவனுக்கு முன்னாடி எல்லாரும் நிற்கணும். ஆகையினால ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே விழித்துக்கோ, அப்படி செய்கிறியா நிறுத்திக்கோ, இனிமேல் அப்படி செய்யாத, மனம் திரும்பு, திருந்து மன்னிப்பு பெற்றுக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பாருங்கள், மத்தையும் 5:37 இயேசு சொல்லார் பார்த்துக்கோங்க, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். தீமைன்றது எது? தீங்கன்றது எது? பிசாசானவன். பிசாசினால் உண்டானது ஆண்டவர் சொல்லார். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, சிலர் கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்கும்போது சிலர் பதில் சொல்கிறது உண்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க,
ஆமாம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. கதை எவ்வளோ பெருசாக இருக்குதோ அவ்வளோ பெரிய பொய்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. உண்டு இல்லை அவ்வளோதான், அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம். ஆனால் சிலர் அதை ரெண்டையும் சொல்ல மாட்டாங்க, உண்டுன்னு சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு கதையை சொல்லுவாங்க. எனக்கு சகோதரனே, சகோதரிய நண்பனை விழித்துக்கொள்ளுங்க, விழித்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம் நீங்கள் மற்றவங்களை ஏமாத்துறீங்கன்னு, இல்லை நீங்கள் உங்களை ஏமாத்துறீங்க. ஆண்டவர் உங்கள் மேலே பரிதாபப்படுறாரு, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு ஐயோன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி எவ்வளோ பெரிய பெரிய ஜனங்க அவங்கள நினச்சிட்ருக்குறாங்க, பெரிய செல்வந்தர்கள், அரசியல்வாதிங்க, பெரிய பெரிய ஜனங்க அவங்க நினச்சிட்ருக்குறாங்க, அவங்க எல்லாரையும் ஏமாற்றிட்டுருக்குறாங்க. ரொம்ப புத்திமான்கள், ரொம்ப ஞானிங்க, அவங்கள யாரும் பிடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, அவங்கள பார்த்து ஆண்டவர் பரிதாபப்படுறாரு ஐயோன்னு சொல்கிறாரு. அவங்கள பார்த்து தெரியல அவங்களுக்கு, அவங்க நினச்சிட்ருக்குறாங்க பூமியில் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான், அது வரைக்கும் நம்ம நினச்சதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. ஒருபோதும் கிடையாது. பூமியில் நம்ம எப்போ கண்ணை மூடுறோமோ அதுக்கப்புறம் தேவனுக்கு முன்னாடி நியாய தீர்ப்புக்கு நம்ம நிற்கணும். தேவன் எச்சரிக்கிறாரு, திருந்திக்கொள்ளுங்க, திருந்திக்கொள்ளுங்க, மனம் திரும்புங்க, திருந்திக்கொள்ளுங்க. பாருங்க, மத்தேயு 12:36-37 சொல்கிறார், பார்த்துக்கோங்க. மனிதர்கள் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்துக்கோங்க, நம்ம பேசக்கூடிய வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து என்ன செய்யணுமா, கணக்கு கொடுக்கணுமா, யாருக்கு, தேவனுக்கு. விழித்துக்கொள்ளுங்க, அடுத்த வசனத்தை சொல்றார் பார்த்துக்கோங்க. ஏனென்றால் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். பார்த்துக்கோங்க, நம்ம வார்த்தைங்க நம்மளை நீதிமானாக்குமா இல்லைன்னா குற்றவாளி ஆக்குமா, புரிந்து கொள்ளுங்க. மனுஷனை நம்ம ஏமாத்தலாம், மனுஷனை ஏமாத்தலாம், அது அநேகரால் முடியும். ஆனால் தேவனை யாராலையும் ஏமாற்ற முடியாது. தேவன் நம்முடைய உள்ளத்தை பார்க்குறாரு, இருதயத்தை பார்க்குறாரு. 1 Samuel 16:7, உள்ளத்தை இருதயத்தை தேவன் பார்க்குறாரு. தேவனுக்கு நம்ம என்ன நினைக்க போகிறோன்றது நினைக்கிறதுக்கு முன்னாடி தெரியும். நம்முடைய நோக்கங்கள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், விருப்பங்கள் இதெல்லாம் தேவனுக்கு தெரியும். ஒவ்வொரு செய்கைக்கு பின்னாடி, ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி, ஒவ்வொரு அசைவுகளுக்கு பின்னாடி, ஒவ்வொரு நடத்தைக்கு பின்னாடி, ஒவ்வொரு பார்வைக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது தேவனுக்கு தெரியும். தேவனை ஏமாற்ற முடியாது. அதான் தேவன் சொல்கிறாரு ஐயோன்னு சொல்கிறார். அப்படி செய்யக்கூடிய ஜனங்களுக்கு அட சொன்னார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லைன்னு சொல்லுங்க, அவ்வளோதான். அதுக்கு மிஞ்சினது பிசாசுகிட்ட இருந்து ஒருத்தர் தேவன் சொல்கிறாரு. தேவன் அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து ஐயோன்னு பரிதாபப்படுறாரு. என்ன கேட்குற சகோதரனே, சகோதரிய நண்பனே, ஒருவேளை நீங்கள் இப்படி செய்திருந்தீங்கன்னா இன்றைக்கு நிறுத்தி கொள்ளுங்க, இன்றைக்கு நிறுத்தி கொள்ளுங்க. ஆண்டவரை நோக்கி மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவரே இனிமேல் நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். மனம் திரும்புங்க, தேவனோடு ஒப்புரவாங்க, மன்னிப்புக்கு தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்க, நித்தியத்துக்கு ஆயத்தப்படுங்க. என்ன கேட்குற சகோதரனே, சகோதரி நண்பனே, இந்த பூமியில் நம்ம வாழப்போகிற வாழ்க்கை மிக குறுகிய வாழ்க்கை. நித்திய வாழ்க்கையை இந்த சின்ன சில சிற்றின்பங்களுக்காக, ஒரு குறுகிய சந்தோஷங்களுக்காக நித்திய வாழ்க்கையை இழந்து போகாதீங்க. ஆண்டவருக்கு முன்னாடி குற்றவாளியாக மாறிடாதீங்க. எனக்கு இருக்கிற சகோதரனே, சகோதரிய நண்பனை, ஏசு உங்களை நேசிக்கிறார், தேவன் உங்களை நேசிக்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். நம்ம மீண்டும் சந்திக்கும் வர இந்த தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா.